இந்த ரிஃபைனிங் அப்படிங்கிற பேரில் சத்து பூராத்தையும் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. உடம்பை வந்து இளமையாக வச்சுக்கிறது, ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த ஒரிஜினலோட வேலை. இந்த சோயாபீன் ஆயிலில் ஒமேகா 3 அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கொழுப்பமிலம் உண்டு நம்ம உடம்பு. ரிஃபைன்ட் ஆயிலை பயன்படுத்துறதுல தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எண்ணெயை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பேசிகிட்ருக்கோம். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக கேட்ட சில முக்கிய கேள்விகளில் ரிஃபைன்ட் ஆயில் நல்லதா கெட்டதா, இந்த கேள்விக்கு சார் கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சரண்யா. ஸோ ரிஃபைன்ட் ஆயில் இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இதுக்கு உங்களுடைய பதில்? ரிஃபைன்ட் ஆயில் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட எந்த ஆயிலை ரிஃபைன் பண்ணுறதுங்கிறது. நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ரிஃபைன்ட் ஆயில்னா ஏதோ ஒரு ஆயில் தான் அப்படின்னு சொல்லணும். முன்னாடி ஒரு காலத்தில், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியெலாம் ரிஃபைன்ட் ஆயில் அப்படின்னாலே கடல் எண்ணெயை ரிஃபைன் பண்ண எண்ணெயை தான் வந்து ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் கடல் எண்ணெயை வந்து ரிஃபைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கடல் எண்ணெயோட மனமும் அந்த சுவையும் தான் வந்து அந்த கடல் எண்ணெயோட ஸ்பெஷலே. ஆனால் அதை போய் ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நம்ம வந்து கடல் எண்ணெயில் ஒரு முறுக்கோ இல்லை மற்றதோ அதிரசமோ சுட்டோம்னா, இந்த ரா ஆயிலில் சுடும்போது, ரிஃபைன் பண்ணாத ஆயில் நீங்கள் செய்யும் போது அது என்ன குடிக்கும், அதை நான் பல விஷயத்தில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நிறையா நம்ம உடம்புக்குள்ள என்ன போகும், ட்ரையாக இருக்காது, வர வரன்னு இருக்காது. ஆனால் ஒரு அதிரசமோ இல்லை ஒரு முறுக்கோ சுடும்போது என்ன குடிக்காமல் வர வரன்னு இருந்தால் தான் அது ரொம்ப நாளைக்கு சிக்குவாடு எல்லாமே வச்சுக்க முடியுங்கிறதுக்காக அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான் அந்த ரிஃபைனிங். ரிஃபைன்ட் ஆயிலில் செய்கிற பொருள்களில் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம்னு நான் சொல்லியிருக்கேன். சாதாரண கடல் எண்ணெயிலையோ நல்லெண்ணெயிலையோ ஒரு 100 முறுக்கு போட்டிங்கன்னா, ரிஃபைன்ட் ஆயிலில் ஒரு 20 முறுக்கு 25 முறுக்கு கூட போடலாம், என்ன கம்மியாக குடிக்குங்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு பக்கத்து இப்போ நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஃபைனிங் அப்படிங்கிற பேரில் சத்து பூராத்தையும் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதில் முற்றிலும் உண்மை இல்லை. இன்னமும் சொல்ல போனால், இப்போ கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரிஃபைன் பண்ணுறப்ப ஏதேனும் சத்துக்கள் போயிருக்கும் அப்படின்ட்டு இந்த விட்டமின் ஏ விட்டமின் டி எல்லாத்தையுமே ரிஃபைன்ட் ஆயிலில் திருப்பி ஆட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ரிஃபைன் பண்ணுறப்ப போயிருக்கும், அதனால் ஃபோர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ எல்லா பாம் ஆயிலிருந்து எல்லா ஆயிலையுமே ஃபோர்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஒரு வேளை சத்துக்கள் இழந்திருந்தால் கூட, ஏற்கனவே உங்கள்கிட்ட பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரிஃபைனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஹெல்த்துக்காக கொண்டு வரப்பட்டது அல்ல, அதுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. ஆனால் பாருங்கள், ரிஃபைன்ட் ஆயிலை நீங்கள் முற்றிலும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன தான் நீங்கள் பாடம் படித்தாலுமே கூட, நம்ம பொறிக்கிற அப்ளிகேஷனை நம்ம நிப்பாட்ட மாட்டோம். ஒரு அப்பளம் பொறிக்கிறதுக்கோ, இல்லை ஒரு வடை சாப்பிட்ணும்னு நினைக்கிறப்போ, இல்லை சிப்ஸு சாப்பிட்றப்பையோ, நம்ம அதை வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி தான் அவன் கொஞ்சம்னாச்சும் யூஸ் பண்ணுவோம். ஒரு எண்ணெயில் ஒரு சத்துங்கிறது வேறு, எண்ணெயோட அமைப்புங்கிறது வேறு. இப்போ நல்லெண்ணெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லிக்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சில பொருள்கள் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் இப்போ சூரியகாந்தி எண்ணெயிலையோ சோயாபீன் எண்ணெயிலையோ வந்து பார்த்திங்கன்னா, தனிப்பட்ட சத்து உள்ள பொருள்கள் அதில் கிடையாது. இப்போ நல்லெண்ணெயில் இருக்கிற மாதிரி அதில் கிடையாது. அதில் அந்த ஃபேட்டி ஆசிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், ஆயிலோட அமைப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். சன்ஃப்ளவர் ஆயிலையும் சோயாபீன் ஆயிலையும் பாலியன்சுவச்சுரேட்டர் ஃபேட்டி ஆசிட் இருக்கும். சோயாபீனில் ஒமேகா 3ங்கிற ஒரு அருமையான ஒரு பொருள் இருக்கும். அந்த ஒமேகா 3 நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் சன்ஃப்ளவரை கூட நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ரிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆனால் சில எண்ணெய்களை நீங்கள் ரிஃபைன் பண்ணித்தான் சாப்பிடணும். அதெல்லாம் ஒரு பொக்கிஷம். உதாரணத்துக்கு, அரிசி தவிட்டிலிருந்து எடுக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில், அதில் ஒரைசனால் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு மூலப்பொருள் அதில் உண்டு. அதாவது உண்மையிலே சொல்லப்போனால், அது தங்கத்துக்கு நிகர். நீங்கள் உடம்பை வந்து இளமையாக வச்சுக்கிறது, ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த ஒரிஜினலோட வேலை. அந்த ஒரிஜினல் இருக்கிற ரைஸ் பிரான் ஆயிலை நீங்கள் ரிஃபைன் பண்ணால் தான் சாப்பிட முடியும். அப்படி இருக்கிறப்ப அதை நீங்கள் எப்படி ரிஃபைன்ட் ஆயில்னாலே மோசம்னு அந்த கேட்டகரியில் நீங்கள் ஒதுக்க முடியாது. அதே மாதிரி தான் சோயாபீன் ஆயில். இந்த சோயாபீன் ஆயிலில் ஒமேகா 3 அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கொழுப்பு அமிலம் உண்டு நம்ம உடம்புக்கு. அந்த கொழுப்பு அமிலம் நமக்கு வேணும்னா, அந்த சோயாபீனை சாப்பிடணும் அப்படின்னா, அந்த சோயாபீன் ஆயிலை நீங்கள் ரிஃபைன் பண்ணி தான் சாப்பிட முடியும். ரிஃபைன் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட முடியாது. அப்போ ரிஃபைனிங் அப்படிங்கிற விதமே ஒரு ஹெல்த்துக்காக கொண்டு வரப்பட்டது இல்லை என்றாலும் கூட, சில ஆயில்களில் இருக்கிற சிறப்பு நம்ம வந்து சேரணும்னா அதை ரிஃபைன் பண்ணி தான் சாப்பிடணுங்கிற ஒரு சில விதிமுறைகள். ஏன்னா நீங்கள் ரைஸ் பிரான் ஆயிலையும் சோயாபீன் ஆயிலையும் ரிஃபைன் பண்ணாமல் சாப்பிட்றத யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டே அதை வந்து அலோவ் பண்ணாது. ஏன்னா அது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில்ஸ், அதை நீங்கள் ரிஃபைன் பண்ணி தான் சாப்பிடணும். அதனால் இந்த ரிஃபைன்ட் ஆயிலை பயன்படுத்துறதுல தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நல்லதா அது நல்லதாங்கிறதோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எண்ணெயில் இப்போ சிப்ஸோ மற்றது பலகாரங்களோ பொறிச்சு அதை நெடுநாளைக்கு நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதில் சன்ஃப்ளவர் சோயாபீன் ஆயில் மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்துறத தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது சம்பந்தமாக சில டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி செய்முறைகளை செஞ்சு காமிக்க போகிறோம் நாங்கள்.
அடுத்தது இந்த பாம் ஆயில் மாதிரியான எண்ணெய்கள் வந்து ஒரு நீங்கள் பொறிக்கிற அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்தினா அதை கொஞ்சம் நாளைக்கு கூட வச்சிருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, பாம் ஆயில் சேச்சுரேட்டட் ஃபேட்டு, அது பாடிக்கு வந்து ஆபத்துன்னு. எல்லாருமே சேச்சுரேட்டட் ஃபேட் ஆபத்துன்னு பார்க்குறாங்களே தவிர, இந்த மாதிரியான ஹைலி பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஆயில் மூலம் செய்கிற பலகாரங்களில் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் பாலிமரைஸ் ஃபேட் அதிகமாக ஆச்சுன்னா அதுவும் நம்ம உடம்புக்கு டேஞ்சர் தான், அதில் டிரான்ஸ்கண்டன்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுவும் நம்ம டேஞ்சர் தாங்கிறத பார்க்க மறந்துடுறாங்க. ஸோ ரிஃபைன்டு ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதை புறக்கணிக்கவும் தேவையில்லை. ஆனால் அந்த ரிஃபைன்டு ஆயிலை தேவையான இடத்தில் பயன்படுத்தி கொண்டால், மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தாமல் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினால் ரிஃபைன்டு ஆயில் கெடுதல் அல்ல அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு கருத்து. ஸோ ரிஃபைன்ட் ஆயில் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு சார் ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு. ரிஃபைன்ட் ஆயிலை சார் சொல்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது அதில் சில நன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து அதிகமான கேள்வி அடுத்து வந்திருக்கிறது ஆலிவ் எண்ணெயை பற்றி தான். ஸோ ஆலிவ் எண்ணெய் உடம்புக்கு நல்லதா கெட்டதா அதை பற்றியும் சார் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸை அடுத்தடுத்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இந்த மாதிரி நிறைய வேல்யூபிளான தகவலோட அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். எண்ணெய் சம்மந்தமாக, உணவு முறைகள் சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருக்கா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் கேள்விகள் அனுப்புங்க. அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். நன்றி.